வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மணாடியோஸ் நாம் இன்றைக்கான பதிவில் எதை பற்றி பார்க்கலான்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிற சோனி பிராண்டோட ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஆம்பிளிஃபேர் தான் இது இந்த ஆம்பிளிஃபேர் வந்து புதுசு கிடையாது பழசு தான் எப்படியும் ஒரு நாலஞ்சு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்மக்கிட்ட சர்வீஸ்க்கு ஒரு கஸ்டமர் கொண்டு வந்தாங்க அந்த கஸ்டமர்கிட்ட நான் வந்து என்ன ப்ராப்ளங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தது திடீர்னு பவர் எதுவுமே வரலைங்க கம்பெனி கொண்டு போய் நான் போய் காமிச்சேன் அவங்க ஒரு மாதம் வச்சுக்கிட்டு இருந்துட்டு இதுக்கெல்லாம் ஸ்பேர் கிடைக்காதுங்க இதெல்லாம் மாடல்லாம் நுப்பாட்டிட்டோம் இனிமேல் வந்து புளுரே அது இதுன்றிருக்கு அந்த மாதிரி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி திரும்ப அங்கிட்டே கொடுத்துட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அதுக்குங்கிட்டு வேறு எங்கேயும் காமிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் வேறு லோக்கலில் ஒரு கடையில் ஒன்று காமிச்சாங்க சார் அவங்களும் பார்த்துட்டு முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க கடைசியில் இப்போ உங்கட கொண்டு வந்துருக்குறேன் சார் இதை நானும் பத்தாயிரமோ பதினஞ்சாயிரமோ போட்டு வாங்கினேன் சார் வாங்கி ரொம்ப வேஸ்ட்டாக போயிடும் போல் தெரியுது கம்பெனிலையே வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கம்பெனிலேயே பார்க்க முடியாதுன்னு சொன்னதை நான் என்னத்தையாக பார்த்துற போகிறேன் கொண்டு போங்கண்ணே ஏன்னா அவங்களே ஸ்பேர்லன்னு சொல்லிட்டாங்க நானும் அப்பலாம் என்னை முடிச்சிட போகிறேன்னா நான் என்ன பெரிய அவ்வளோ அறிவாளியா நானும் நானும் ஒரு சின்ன ஒரு தான் கம்பெனிலேயே முடியாதுன்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்துருக்கீங்க அந்த ஆள்கிட்ட கொடுத்தும் அது சரியாகலை அவரும் முடியாதுன்னு சொல்லி உங்கள்கிட்ட திருப்பி கொடுத்துட்டாரு திரும்ப இப்போ ஏங்கிட்ட கொண்டு வந்திருக்கீங்க இதை நான் ஆப்பிள் என்ன முடிச்சிட போகிறேன்னா நான் ஒன்றும் பெரிய அவ்வளோ அறிவாளியெல்லாம் இல்லைண்ணே அப்படின்னு முடியலைன்னு சொன்னால் நீங்களும் திருப்பி கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொல்லி என்கிட்ட போட்டு போயிட்டாங்க உங்களால் என்னை பார்த்து கொடுக்க முடியுமோ பார்த்து கொடுங்கன்னுட்டாங்க நானும் வாங்கி எடுத்து ரெண்டு மாதமாக மூளைக்கடையில் போட்டு வச்சுருந்தேன் திடீர்னு ஒரு நாள் சரி அந்த சோனியோட இதை வந்து நம்மளும் எடுத்து முயற்சி தான் பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லி இன்றைக்கி இதை எடுத்து வச்சிருக்கிறேன் இதை நாம் வந்து கலட்டி பார்ப்போம் உள்ளே என்னென்ன மெட்டீரியல்லாம் வச்சுருக்குறாங்க என்ன ஃபால்ட்டாக இருக்குது ஃப்ரண்ட் பேஜில் என்ன இருக்குது பேக் சைடில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாம் வந்து வீடியோக்குள்ளே போவோம் வாங்க இப்போ ஃப்ரண்ட் பேஜை பற்றி பார்க்கலாம் இப்போ நாம் வந்து இந்த ஆம்பளிஃபேரில் ஃப்ரண்ட் பேஜில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தோம்னு சொன்னால் சோனின்னு சொல்லி அவங்களோட பிராண்ட் நேம் வந்து ரொம்ப அட்டகாசமாக கொடுத்துருக்குறாங்க அதுக்கு கீழே வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான பவர் ஆனா பட்டன் கொடுத்துருக்குறாங்க இந்த இடம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் நம்ம வந்து டிவிடி பிளேயர் வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து நம்ம டிவிடி கேசட்டு சிடி கேசட்டு போட்டு பயன்படுத்திக்கலாம் அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா ஓப்பன் க்ளோஸுக்கு இந்த டி இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா டிவிடி பிளேயருட லோடர் வந்து ஓப்பன் ஆகும் இதில் நாம் வந்து கேசட்டை இன்சர்ட் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தோம்னா ப்ளே பண்ணுறன்னு ப்ளே பண்ணுற பட்டன் இருக்குது பாஸ் பண்ணுற பட்டன் இருக்குது வால்யூம் கூட்டுற பட்டன் இருக்குது யூஎஸ்பி பென்ட்ரைவ் போடக்கூடிய போட்டு கொடுத்துருக்குறாங்க அவ்வளோ தான் ஃப்ரண்ட் பேஜில் இருக்குது அதுக்கு ஒரு ரிமோட்டு கொடுத்துருக்குறாங்க இப்போ நாம் வந்து பேக் சைடு பார்த்துட்டு அடுத்ததாக வந்து இந்த ஆம்பிளிஃபேரை ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்கலாம் பேக் சைடில் பார்த்தோம்னு சொன்னால் எஃப்எம்முக்கு ஆண்டனா கொடுத்துருக்குறாங்க இது வந்து டிவிக்கு வந்து ஆர்சி அவுட்புட்டா ஒரு வீடியோ அவுட்டும் இது வந்து ரெண்டு ஆடியோ அவுட்டும் வந்து கொடுத்துருக்குறாங்க டிவியில் நாம் இன்சர்ட் பண்ணி வீடியோவும் ஆடியோவும் பார்த்துக்கலாம் அது போக ஹெச்டிஎம்ஐ அவுட்புட்டு கொடுத்துருக்குறாங்க ஆடியோ அன் வீடியோ வரும் இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இம்பிடன்ஸ் யூஸ் வந்து எயிட் ஓம்ஸ் ஸ்பீக்கர் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க இதில் ஸ்பீக்கர் டெர்மினல்னு சொல்லி பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டு லெப்ரேட் சேனலுக்கு ரெட்டும் ஒயிட்டும் கொடுத்துருக்குறாங்க அடுத்ததாக வந்து சரவுண்டுக்கு வந்து ப்ளூ கலரும் கிரே கலரும் கொடுத்துருக்குறாங்க ப்ளஸ்ஸாக கிரவுண்டு வந்து காமனாக தான் வருது கிரீனும் பிங்க் கலரும் வந்து சப் அண்ட் சென்டருக்கு கொடுத்துருக்குறாங்க மெயின்ஸ் கார்டு கொடுத்துருக்குறாங்க ஓவராலாக பேக் சைடில் உள்ள ஆப்ஷன்ஸ் வந்து இவ்வளோ தான் இருக்குது இப்போ நாம் வந்து ஆம்பளிஃபேரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நாம் வந்து ஸ்க்ரூ எல்லாமே ரிமூவ் பண்ணி தான் வச்சுருக்கிறேன் கேசட்டும் போட்டமான இருக்குது இப்போ இந்த மூடியை ரிமூவ் பண்ணிடுவோம் ஓப்பன் பண்ணியாச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னு சொன்னால் இதில் ஒரு பவர் சப்ளை போர்டு கொடுத்துருக்குறாங்க இது வந்து டிவிடி பிளேயரோட மதர் போர்டும் ஃபைவ் பாயிண்ட் ஒன் அவுட் புட்டோட பவர் ஆம்பிளிகர் போர்டும் கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து நாம் வந்து ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்க்கலாம் fault எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ பவர் சப்ளையில பார்த்தோம்னு சொன்னால் கெப்பாசிட்ரு மட்டும் சேஞ்ச் பண்ணி பார்த்துருக்குறாங்க முடியலன ஒன்று திருப்பி கொடுத்துட்டாங்க அப்போ ஃபால்ட்டு வந்து பவர் தான் இருக்குது அதனால தான் ஸ்டாண்ட் பை வந்து ரிலீஸ் ஆகலைன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நாம் வந்து பவர் சப்ளை போர்டை வந்து ரிமூவ் பண்ணுவோம் இதில் கேசட்டு போட்டிருக்காங்க கவர்ச்சி கன்னிகளின் கலக்கல் எவ்வளோ ரொம்ப பிரமாதமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் வீடியோ போட்டு பார்ப்போம் இந்த பிளேயரை வந்து நம்மளால் சர்வீஸ் பண்ண முடிஞ்சு ஓட வைக்க முடியுமா முடியாதா இல்லை கஸ்டமருக்கு திரும்ப போகுமா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம் வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம் ஓடிடுச்சின்னா கவர்ச்சி கன்னிகளின் கலக்கலை பார்த்துடலாம் ஓடலைன்னா கஸ்டமர்கிட்ட திருப்பி கொடுத்துருவோம் வீடியோவுக்குள்ளே போகலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாம் இந்த ஆம்பளி ஃபேரை ஓப்பன் பண்ணிட்டோம் கெப்பாசிட்ரு மாற்றிருக்கிறத பார்த்தாலே தெரியுது ஃபால்ட் வந்து பவர் சப்ளையில்தான் இருக்குதுன்னு சொல்லி அதனால் ஃபஸ்ட்டு வந்து பவர் சப்ளையை நாம் வந்து ரிமூவ் பண்ணி கையில் எடுப்போம் இதுதான் அந்த பவர் சப்ளை போர்டு ஒரு பவர் சப்ளை போர்டு ஒரு பவர் ஆம்பு அஞ்சு சேனலுக்குள்ள பவர் ஆம்ப் போர்டு இது வந்து டிவிடியோட மதர் போர்டு செக்ஷனு இது டிவிடி பிளேயரோட லோடர் அண்ட் லென்ஸு இவ்வளவு தான் இந்த ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஆம்பளி இருக்குது இப்போ வந்து நாம் என்ன செய்ய போகிறோம்னா கெப்பாசிட்டரை மாற்றுனதுனால ஃபால்ட் இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சு போச்சு அதனால் இந்த பவர் சப்ளையை துண்டாக ரிமூவ் பண்ணுவோம் ரிமூவ் பண்ணுறதுக்கு நாளே நாலு ஸ்க்ரூ தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இதுதான் பவர் சப்ளையோட அவுட்புட் செக்ஷனு இங்கே வந்து தான் இதில் இன்சர்ட் பண்ணியிருக்கிறாங்க இது எத்தனை ஓல்ட்டுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் மேக்சிமம் சோனியோட ஹோம் தேட்டர் சவுண்ட் சிஸ்டத்தில் இந்த மாதிரியான இதில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்டில் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஐசி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதனால் டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்டாக தான் அவுட்புட்டு இருக்கக்கூடும் ஏன்னா இங்கே வந்து முப்பத்தி அஞ்சு வோல்ட்டு கெப்பாசிட்டி வந்து போட்டிருக்கிறதுனால இருபத்தி நாலு வோல்ட்டு தான் அவுட்புட்டு இருக்கும் இருபத்தி நாலு வோல்ட்டில் தான் இந்த சவுண்ட் சிஸ்டம் வந்து ஃபங்க்ஷன் ஆகும் இப்போ நாம் வந்து இதை ஸ்க்ரூவெல்லாம் கழட்டி ரிமூவ் பண்ணுவோம் இது நாலாவது ஸ்க்ரூ கலட்டின ஸ்க்ரூவை பத்திரமாக வச்சுருவோம் இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த இடத்துல மெயின்ஸ் கார்டு கொடுத்துருக்குறாங்க இதை ரிமூவ் பண்ணிடுவோம் இந்த இடத்துல தான் ஃபிக்ஸ் பண்ணி பவர் சப்ளை அவுட்புட்டை கொடுத்துருக்குறாங்க அதனால் இந்த போர்டை அப்படியே ரிமூவ் பண்ணுவோம் மெதுவாக எடுக்கணும் அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது இப்போ நம்ம வந்து பவர் சப்ளை எடுத்துட்டோம் இதை தனியாக வச்சுக்கிருவோம் இதுதான் அந்த பவர் சப்ளை போர்டு பேக் சைடு பார்ப்போம் பேக் சைடில் எடுத்தவங்க ஒருத்தவனு கை வச்சிடக்கூடாது ஏன்னா பவர் சப்ளை ஆன் ஆகாமல் இருக்குது இப்போ நம்ம வந்து இந்த பவர் சப்ளைய மாட்டி ஒரு தடவை உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன் பார்ப்போம் ஆன் ஆகுதா இல்லையான்னு சொல்லி திரும்பவும் இருந்த இடத்துலையே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இருந்தாலும் ஒன் டைம் வந்து ப்ளக்கை வந்து இன்செர்ட் பண்ணி பார்ப்போம் இதுதான் அந்த பிளேயரோட மெயின்ஸ்கார்டு இந்த ஒயர் தான் இதை நாம் வந்து கரண்டில் சொருவோம் எடுத்த உடனே சீரியஸில் போட்டு பார்ப்போம் ஆன் ஆகுதா இல்லைன்னு சொல்லி சுட்சியும் போட்டுருவோம் இப்போ பவர் ஆன் பண்ணிட்டோம் ஃப்ரண்டில் திருப்பி பார்ப்போம் இப்போ பார்த்தோம்னு சொன்னால் ஃப்ரெண்டில் வந்து பவர் எதுவுமே வரல ஒர்க் ஆகலை செத்த பாம்பு மாதிரி தான் கிடக்குது சுச்சியும் போட்ட மனைக்கு தான் இருக்குது இந்த வயர் தான் அப்போ நாம் வந்து திரும்பவும் இதை ரிமூவ் பண்ணுவோம் பவர் சப்ளை ரிமூவ் பண்ணி துண்டாக கையில் எடுத்துக்கிருவோம் பிடிங்காச்சு இதையும் ரிமூவ் பண்ணுவோம் இங்கே கலட்டும் போது பொறுமையாக கலட்டுங்க இந்த இடத்த லேசாக மெதுவாக அசைச்சு அசைச்சு எடுங்க இப்போ எடுத்துட்டோம் இது பவர் சப்ளை ஆன் ஆகாதனால ஃபில்டரில் ஸ்டோரேஜ் நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஃபஸ்ட்டு ஒரு பல்பை வச்சு ஷார்ட் பண்ணிக்கிறோம் இருந்தாலும் நம்ம கையை தொட்டோம்னு சொன்னால் நம்மளை சாக் அடிச்சிடும் அடுத்ததான் மெயின் ஃபில்டரோட கெப்பாசிட்ட இதில் பார்த்தோம்னா ஸ்டோரேஜ் இருக்குது அதனால் மெயின் ஃபில்ட்ரு பவர் சப்ளையோட மெயின் ஃபில்டரை வந்து டிச்சார்ஜ் பண்ணிட்டோம் நல்லா டிச்சார்ஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாம் வந்து தொடலாம் திரும்பவும் நம்ம வந்து இந்த பவர் சப்ளை ஆன் பண்ணி ஓல்ட்டு அளந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாம் என்ன செக் மெயின்ஸ் கார்டில் கரண்ட்டு வருதான்னு பார்க்கணும் ஏன்னா கரண்ட்டு வரப்போய் தான் இங்கே வந்து கெப்பாசிட்டியில் ஸ்டோரேஜ் நின்றுது அதனால் ஒயர் வந்து நல்லா தான் இருக்கும் அதுக்கு அடுத்ததாக பீஸை நாம் வந்து செக் பண்ணணும் எப்பயுமே பவர் சப்ளை எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு வந்து டிவி சர்வீஸை பற்றி வீடியோவில் வந்து பதிவிட்டிருந்தேன் அது மாதிரி மெயின்ஸ் இருந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபீஸு ஃபீஸை தாண்டினா எங்கே வரும்னா ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு வரும் ட்ரான்ஸ்ஃபார்மரு இங்கே இருக்குது கெப்பாசிட்டர் வழியாக தான் டிரான்ஸ்ஃபார்மருக்கு போகும் இதுதான் அந்த பவர் சப்ளையோட கெப்பாசிட்டர் இந்த கெப்பாசிட்டரில் ஸ்டோரேஜ் நிற்கும் சொல்லி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதனால் டிச்சார்ஜ் பண்ணிட்டோம் இப்போ இந்த கெப்பாசிட்டில் வந்து நாம் வந்து ஓல்ட்டு வருதா எவ்வளோ ஓல்ட்டு வருதுன்னு சொல்லி அளந்து பார்ப்போம் இந்த இருந்து ஓல்ட்டு போய் இங்கே இருக்கிற மாஸ்பெட்டுக்குது போகும் இங்கே மாஸ்பெட்டுக்கு ஓல்ட்டு வந்துடுச்சுன்னு சொன்னால் இந்த மாஸ்பெட்டுக்கு ஒரு பேஸ் வோல்ட்டு போகும் அந்த பேஸ் வோல்ட்டு எங்கே இருந்து வரும்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஐசியிலருந்து அந்த மாஸ்பெட்டுக்கு இதுதான் மாஸ்பெட்டு இதுக்கு பேஸ் வோல்ட்டு போய் சுவிட்சிங் ஆகி இந்த அப்டூ கப்ளர் வழியாக இங்கே வந்து பவர் சப்ளை அவுட் புட் வரும் இது வந்து இருபத்தி நாலு வோல்ட்டு அவுட்புட்டு வரக்கூடிய பவர் சப்ளை மேக்ஸிமம் அவ்வளோதான் இருக்கும் கிரவுண்டு வந்து இது வழியாக பாடியில் வந்து இன்செட் ஆயிடுது இப்போ நாம் வந்து ஒவ்வொரு ஏரியாவாக செக் பண்ணி வருவோம் ஃபஸ்ட்டு நாம் வந்து சுவிட்சை ஆன் பண்ணுவோம் இப்போ சுவிட்சை ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணிட்டேன் இங்கே தான் பவர் சப்ளையோட கரண்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து இங்கே தான் இருக்குது இதுதான் மெயின்ஸ் கார்டு இது வழியாக போகுது இப்போ நாம் வந்து மல்டி மீட்டரை ஏசியில் போட்டு அளந்து பார்ப்போம் இங்கே கரண்ட்டு வருதான்னு சொல்லி பார்த்தோம்னா இரநூத்தி முப்பத்தஞ்சு ஓல்ட்டு வருது அப்போ அடுத்ததாக இங்கே பார்ப்போம் இங்கேயும் இரநூத்தி முப்பத்தி மூணு அந்த ஓல்ட்டு வருது இதை தாண்டி ஒரு ஜம்பர் மூலமாக ஒரு காயில் மூலமாக இந்தாண்ட போகுது இந்த இடத்துக்கும் வருது இந்த காயிலுக்கும் வந்துடுச்சு அடுத்ததாக இந்த காயிலுக்கும் வந்துடுச்சு ஓல்ட்டு இது வழியாக டிசியாக ரெக்டிஃபையர் ஆகுது டயோடு செக்ஷனுக்கு அந்த செக்ஷனை பார்ப்போம் இங்கேருந்து வரக்கூடிய ஏசி கரண்ட் வந்து இங்கே டிசியாக மாறுது இந்த இடத்துல இந்த இடத்துல மாறி கெப்பாசிட்டருக்கு அங்கே போகுது ஒரு மெயின் கெப்பாசிட்டர் உங்களுக்கு காமிச்சோம் பார்த்தீங்களா அந்த கெப்பாசிட்டருக்கு போகுது இங்கே ரெக்டிஃபையர் ஆகி இந்த கெப்பாசிட்டிருக்கு வந்து போகுது மெயின் உங்களுக்கு காமிச்சதில் இங்கே என்ன ஆகுன்னு சொன்னால் டிசியாக ஒர்க் ஆகும் இப்போ நம்ம வந்து இங்கே டிசியில் என்ன வருதுன்னு சொல்லி பார்ப்போம் மல்டிமீட்டரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம் டிசி ஆப்ஷனில் வச்சுக்கிறோம் இப்போ டிசியில் இந்த பக்கம் வைக்கிறேன் இந்த பக்கம் வச்சு மைனஸுக்கு மைனஸு ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸு வச்சாலும் சரி டிஜிட்டல் மீட்டரில் ஒன்றும் ஆகாது இந்த இடத்துல வச்சு பார்த்தோம்னா தெரியுதா முந்நூற்றி இருபத்தி ஆறு இருபத்தேழு ஓல்ட்டு டிசி அவுட்புட் ஆகுது டிசி அவுட்புட் ஆகுது கரெக்டு அடுத்ததாக வந்து நம்ம எங்கே பார்க்கணுன்னு சொன்னால் அந்த மாஸ்கட்டுக்கு போகுதான்னு சொல்லி பார்ப்போம் ஏன்னா அந்த மாஸ்பெட்டுக்கு ஓல்ட்டு போனாதான் அது வந்து அங்கே ஃபங்க்ஷன் உண்டான வாய்ப்பு இருக்குது பவர் சப்ளை அவுட்புட்டில் இப்போ இதுதான் ப்ளஸ்னு வச்சுக்குவோம் மீட்ரு வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் இதுதான் ப்ளஸ்ஸுன்னு எடுத்துக்கிட்டால் இந்த எஸ்எம்பிஎஸ் வழியாக இங்கே வருது இதுக்குள்ளே என்ட்ராயி என்ட்ராகி டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து அங்கே மாஸ்பட்டுக்கு இந்த பின் வழியாக போகுது இப்போ நாம் வந்து கெப்பாசிட்டரோட மைனஸில் மைனஸ் ப்ரோப்பையும் மாஸ்பட்டோட கலெக்டர் சென்ட்ரு பின்னில் வோல்ட்டு வருதான்னு பார்ப்போம் மாஸ்பட்டுக்கும் வோல்ட்டு வருது இதுக்கான பேஸ் வோல்ட் வருதான்னு சொல்லி அளந்து பார்ப்போம் ஏசியில் போட்டு டிவியில் உள்ள பவர் சப்ளை எப்படி வேலை பார்க்கமோ அதே ஒர்க்கு தான் இங்கேயும் நடக்கும் எல்இடி டிவியாக இருந்தாலும் சரி எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை மோடாக இருந்தாலும் சரி இப்போ பேஸ் வோல்ட் வருதான்னு சொல்லி பார்த்தோன்னா வரல அதனால் ஃபர்ஸ்ட் வந்து நாம் வந்து இந்த பிஓ மாஸ் பட்ட வந்து கலட்டிடுவோம் இப்போ ஃபில்டரு வந்து ஸ்டோரேஜ் நிற்க தான் செய்யும் கரண்ட் ரேட்டிங் நாம் வந்து சுவிட்சை ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அளந்து உங்களுக்கு இப்போ சுவிட்சை ஆஃப் பண்ணியாச்சு இதில் ஃபில்டரில் கரண்ட் எவ்வளோ நிற்கின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இரநூத்தி எழுபத்தேழு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிச்சார்ஜ் ஆகுது அதனால் நாம் வந்து கொசுக்குன்னு கையை உள்ளே வச்சிடக்கூடாது ஏன்னா ஷாக் அடிச்சிடும் ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் தான் நமக்கு வந்து ஷாக்கிங் இருக்காது அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா நமக்கு ஷாக் அடிக்கும் அதனால் டிச்சார்ஜ் பண்ணணும் டிசார்ஜ் பண்ணுறதுக்கு தான் வந்து பல்ப் வச்சு உங்களுக்கு வந்து காமிச்சேன் நாம் வந்து கப்புன்னு இப்படி கையை போய் ஒட்டிட்டோம்னா நம்மளை பிடிச்சி சாக்கடிச்சிரும் இப்போ வந்து நாம் வந்து அதை டிச்சார்ஜ் பண்ணி விட்ருவோம் டிச்சார்ஜ் பண்ணி விட்டுட்டு இந்த ஏரியாவில் இருக்கிற மாஸ்பேட்டை வந்து நாம் கலட்டிடுவோம் கலட்டிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்போம் இப்போ பார்த்தோம்னா மெயின்ஸ் கடை நாம் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு அங்கேயும் எல்லாமே வந்து பவர் சப்ளையை தனியாக எடுத்துட்டோம் இப்போ வந்து நாம் வந்து இந்த இடத்துல உள்ள மாஸ்பெட்டை வந்து ரிமூவ் பண்ணுவோம் அதையும் மாற்றி பார்த்துருக்குறாங்க ஆனால் முடியலைன்னு சொல்லி விட்டுட்டாங்க ஒருவேளை கடைகளில் கிடைக்கும் அந்த நம்பர் வந்து ஆனால் வந்து வேலை செய்யாது கடையில் கிடைக்கக்கூடியது ஒரிஜினலாக இருந்தால் மட்டும்தான் வேலை செய்யும் இந்த மாஸ்பெட்டு டூப்ளிகேட்டாக இருந்தால் எத்தனை தான் வாங்கி போட்டாலும் அது ஒர்க் ஆகாது அதனால் நம்மளும் கடையில் வாங்கி போட்டாலும் ஒன்றுமே செய்ய முடியாது இதுக்கு மாற்று வழி எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் முடியுதான்னு சொல்லி இப்போ இவ்வளோ நேரம் வந்து நாம் வந்து பேசிகிட்டு இருந்திருக்கோம் திரும்ப ஸ்டோரேஜ் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கை வைப்போம் இப்போ பத்து ஓல்ட்டு நிற்கிது அதான் இறங்கிருச்சு அதனால் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ஷார்ட் பண்ணுறேன் அடுத்ததாக நாம் வந்து அளந்து பார்த்துட்டு கையை வைக்கலாம் இப்போ சுத்தமாக இல்லை அதனால் நாம் வந்து கையை வச்சுக்கலாம் இந்த இடத்துல ஏன்னா கரண்ட் வேறையும் பிடிங்கிட்டோம் இப்போ நாம் வந்து இந்த இடத்துல உள்ள மாஸ்பட்டை ரிமூவ் பண்ணுவோம் ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்ததாக என்ன பண்ணலான்னு சொல்லி திரும்பவும் யோசிப்போம் ஸ்க்ரூ ஸ்க்ரூட்ரைவர் எடுத்து நம்ம வந்து இப்போ இதை கலட்டுறோம் இதை வந்து ரொம்ப நைஸாக நாசூக்காக கலட்டணும் ட்ராக்குகளை கட் பண்ண விட்டுறக்கூடாது ட்ராக்கு கட் ஆகாமல் நீட்டாக நாம் வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு திரும்ப ஒரு முய ஒரு ஐடியா எனக்கு தோணி இருக்கு அதை முயற்சி பண்ணி பார்ப்போம் கவர்ச்சி கண்ணியை பார்த்துடலாமா இல்லை பொட்டலம் போட்டு வீட்டுக்கு அனுப்பிடலாமா பார்ப்போம் ஏன்னா டிவிடி கேசட்டு உள்ளே கிடக்குது அது எந்த கவர்ஜிக்காக நின்று பார்த்துருவோம் இதை விடாமுயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறது வீடியோவோட கடைசியில் பார்ப்போம் இந்த மாதிரி விக்கு வச்சு ரிமூவ் பண்ணி நைஸாக எடுக்கணும் பக்கத்தில் வந்து எஸ்எம்டி காம்போனண்ட்டுகள்லாம் இருக்குது ஒன்றோட ஒன்றா டச் பண்ணி அதை உதுத்து விட்டுறக்கூடாது ஒன்றை விதத்து விட்டாலும் நாம் அதை தேடி அலைய முடியாது அதனால் கவனமாக எடுக்கணும் இப்போ நாம் வந்து மாஸ்பெட்டை ரிமூவ் பண்ணியாச்சு இதுதான் அந்த மாஸ்பட்டு இந்த மாஸ்பட்டு ஒரிஜினலாக இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும்னு சொல்லி சொன்னேன் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடியது வந்து இந்த சோனியோட ஹோம் தேட்டர் சவுண்ட் சிஸ்டத்துக்கும் நிறைய பவர் சப்ளை வந்து வேலை செய்யாது இப்போ இந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் பார்த்தா தெரியும் இந்த இடம் தான் மாஸுபட்டு இருந்த இடம் அடுத்ததாக நாம் வந்து செக் பண்ணுறதுக்கு எல்லாமே பீஸு எல்லாம் நல்லா இருக்கு போய் தான் வந்து ஓல்ட் இங்கே வரைக்கும் வந்துடுச்சு மாஸுபட்டு வரைக்கும் ஃபில்டருக்கு ஃபில்டரையும் மாற்றிட்டாங்க அடுத்து நீ என்னடா செய்ய போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா வெயிட் பண்ணுங்க இது புதுசு வாங்கி கடையில் போட்டாலும் வேலை செய்யாது ஒரிஜினலுக்கு கிடைக்காது அப்போ நாம் வந்து குறுக்கு வழியை தேடுவோம் குறுக்கு வழியில் ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம் சக்ஸஸாக இல்லையான்னு சொல்லி இப்போ நான் வந்து எடுத்துருக்கிறது வந்து இருபத்தி நாலு அவுட்புட்டு எடுக்கக்கூடிய ஒரு கிக்கர் பவர் சப்ளை தான் இப்போ நான் கையில் எடுத்திருக்கிறேன் இந்த பவர் சப்ளை மாதிரியே வந்து டிவிகளையும் நாம் வந்து பண்ணிக்கிடலாம் டிவிகளுக்கு வந்து வேறு மாதிரியான பவர் சப்ளை இருக்கும் அதை வந்து மனோ டிஜிட்டல் ஆடியோஸில் போட்டிருப்பேன் அந்த பவர் சப்ளை எப்படி லைன் கொடுக்கறதுன்னு சொல்லி இப்போ இந்த மாதிரியான போர்டை பயன்படுத்தி இந்த எஸ்எம்பிஎஸை நாம் ரன் பண்ண வைக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி தான் இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம் இப்போ நாம் வந்து அட்டை பாக்ஸில் இருந்து ஓப்பன் பண்ணியாச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் நம்ம டிவிகளில் பயன்படுத்தக்கூடிய அந்த பவர் சப்ளை போர்டில் வந்து ஒரு டப்பா போட்டு கொடுத்துருப்பாங்க இதில் டப்பா இல்லாமல் வெறுமனே இருக்குது அதுலேயே ஒரு ஸ்க்ரூவும் கொடுத்துருக்குறாங்க அஞ்சு வயர் உள்ளதும் வரும் ரெண்டு வயர் உள்ளதும் வரும் இதில் பார்த்தோம்னு சொன்னால் ப்ளாக் கலர் வயர் வந்து எப்பயுமே வந்து கிரவுண்டு கொடுக்கணும் ரெட் கலர் வந்து ப்ளஸ்ஸு ஓல்ட்டு இது வந்து பார்த்தோன்னா எல்லோ கலர் வயர் வந்து வோல்ட் வரக்கூடிய ஒயரு ப்ளூ கலர் வந்து கிரௌண்டு இது வந்து டிசியாக அவுட்புட் வரும் நாம் வந்து ஏசியாக இன்புட்டு கொடுக்கணும் இந்த போர்டை வந்து நாம் எப்படி இதில் இன்செர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த இடம் பார்த்தோம்னு சொன்னால் மைனஸ்ன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அந்த மைனஸ் வந்து டிவிக்கு நாம் பவர் சப்ளை இன்சர்ட் பண்ணுறது மாதிரி இந்த கெப்பாசிட்டரோட மைனஸில் வந்து நாம் வந்து கொடுத்துக்கலாம் இந்த ரெட் கலர் வயரை வந்து இந்த மாஸ்பெட்டோட கலெக்டரில் கொடுத்துக்கலாம் இந்த பீவோட கலெக்டரில் கொடுத்துக்கிறணும் கொடுத்துக்கிட்டு எல்லோவையும் புளுவையும் எங்கே கொடுத்து பார்ப்போம்னா இதுதான் அவுட்புட் செக்ஷனு அவுட்புட் செக்ஷனில் இந்த ஃபில்டரோட மைனஸுக்கு ப்ளூ கலர் வேற கொடுத்துருவோம் எல்லோ கலர் வேற இந்த கெப்பாசிட்டியில் ப்ளஸ்ஸில் கொடுத்துட்டோம்னா இங்கே அவுட்புட்டு வரும் அது வருதா இல்லையான்னு சொல்லி இப்போ செக் பண்ணுவோம் இப்போ நான் மொபைலை சிங்கிளாக பிடிச்சிட்டு நான் வீடியோ எடுக்கிறதுனால சால்ரிங் பண்ணி காமிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் அந்தந்த கலர் வேற நான் அது அதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஓல்ட்டு அளக்கும்போது போது மீட்ரை வச்சு உங்களுக்கு அளந்து காமிக்கிறேன் இப்போ நாம் வந்து அடிஷனல் பவர் சப்ளை வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு இந்த அடிஷ்னல் பவர் சப்ளை வந்து எது எதுக்கு பயன்படுத்தலான்னு சொல்லி பார்த்தோம்னா எல்இடி டிவிகளுக்கு பயன்படுத்தலாம் அஞ்சு வோல்ட்லேருந்து இருபத்தி நாலு வோல்ட் வரைக்கும் அவுட்புட்டு கிடைக்கக்கூடிய இந்த பவர் சப்ளை வந்து சைனா தான் சைனாவில் வல்லரசாக இருக்கிறாங்கன்னா காரணமாக தான் அவங்க எந்த வழியிலேயாவது ஏதாவது ஒன்று புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி விட்டுக்கிட்டே இருப்பாங்க அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அமையுது இப்போ இதை வந்து ஒரிஜினலாக இந்த சோனியோட ஹோம் தேட்டர் சிஸ்டத்தை நாம் போட்டு ரெடி பண்ணுறதுக்கு கம்பெனிக்காரங்க வந்து ஸ்பேர் வந்து கொடுக்குறதில்ல ஏன்னா அவங்க கொடுக்குற ஒரு வருஷம் வாரண்டி வரைக்கும் ஸ்பேர் வந்து அவங்களே ரெடி பண்ணி கொடுக்குறது மாதிரி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் சுத்தமாக ஸ்டாப் பண்ணிவிட்டு டிவிடி பிளேயரை எடுத்தவங்க தலையில் துண்டை முக்கடை போட்டு போங்கடான்னு சொல்லி அந்த அளவில் தான் கம்பெனி சர்வீஸ் சென்டர்ஸ் எல்லாம் நடக்கும் ஏன்னா அப்போ தான் நீங்கள் தூக்கி போட்டுட்டு புதுசு வாங்குவீங்க இப்போ நம்ம வந்து இந்த அடிஷ்னல் பவர் சப்ளையை இதில் மாட்டிட்டோம் நான் சொன்னது மாதிரியே வந்து மைனஸை வந்து இந்த கெப்பாசிட்டரோட மைனஸில் கொடுத்துருக்குறேன் இந்த இடத்துல இருந்த மாஸ்பெட்டோட கலெக்டரில் கொடுத்துருக்குறேன் இங்கே தான் அந்த முந்நூற்றம்பது வோல்ட்டு வந்தது அந்த இடத்துல கொடுத்துட்டு இந்த புழுவும் எல்லோரும் எங்கே கொடுத்துருக்கம்னு சொன்னால் இந்த அவுட்புட்டு கெப்பாசிட்டர் அதாவது டிசி அவுட்புட்டு கெப்பாசிட்டர் வரக்கூடிய இந்த இடத்துல புழுவை வந்து கெப்பாசிட்டரோட மைனஸுக்கும் எல்லோ கலர் வேற வந்து கெப்பாசிட்டரோட ப்ளஸ்ஸுக்கும் இன்சர்ட் பண்ணியிருக்கிறேன் இப்போ நம்ம வந்து பேக் சைடு திருப்பி காமிக்கிறேன் இது வந்து கெப்பாசிட்டரோட மைனஸு ப்ளூ கலர் ஒயர் அடித்தாச்சு கெப்பாசிட்டரோட ப்ளஸ்ஸில் எல்லோ கலர் ஒயர் அடிச்சிட்டோம் பிளாக் கலர் ஒயர் வந்து இந்த அடிச்சிருக்கிறேன் இது வந்து கலெக்டரு இந் இது வந்து எஸ்எம்பிஎஸ் ட்ரான்ஸ்ஃபார்மரில் இன்புட் வோல்ட்டாக போகக்கூடிய இந்த இடம் ஏன்னா அதே ஆம்பியர் ரேட்டிங்கில் ஒர்க் ஆகும் இப்போ வந்து நாம் வந்து இதை ஆன் பண்ணி அவுட்புட் வோல்ட்டு இங்கே வருதான்னு சொல்லி பார்ப்போம் இங்கே ப்ளக் வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன் இங்கே சுவிட்சை போடுறேன் இந்த ஒயர் தான் இப்போ நம்ம மல்டிமீட்டர் எடுத்து டிசி ஓல்ட்ல வச்சு அளந்து பார்ப்போம் எத்தனை வோல்ட்டு வருதுன்னு சொல்லி இப்போ சுவிட்ச் ஆன்லே தான் இருக்குது மல்டிமீட்டரோட ஆப்ஷன் வந்து டிசியில் செலக்ட் பண்ணியிருக்கேன் இரநூறுல வச்சுக்குவோம் இப்போ டிசியோட ஆப்ஷன் வந்து இரநூறு வோல்ட் அளக்கக்கூடிய ரேஞ்சில் வச்சுக்கிறோம் இப்போ அவுட்புட் வந்து இங்கே வருதான்னு பார்க்கலாம் மைனஸுக்கு மைனஸ் ப்ரோ போய்க்கிறேன் ப்ளஸுக்கு ப்ளஸ் ப்ரோ போய்க்கிறேன் இருபத்தி நாலு புள்ளி நாலு வருது ஒரு மூணு வோல்ட்டு கொஞ்சம் வித்தியாசம் வருது அந்த மூணு வோல்ட்டை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இந்த பவர் சப்ளை போர்டில் வந்து இந்த இடத்துல ஒரு ப்ரீ செட்டு கொடுத்துருப்பாங்க இந்த ப்ரீ செட்டு வந்து அஞ்சு ஓல்ட்லருந்து இருபத்தி நாலு ஓல்ட்டு வரைக்கும் நாம் வந்து வேரியேஷன் பண்ணோன்னு சொன்னால் கரெக்டாக நமக்கு என்ன ஓல்ட்டு தேவையோ அந்த வோல்ட்டில் நாம் வந்து நுப்பாட்டிக்கலாம் இப்போ நமக்கு இருபத்தி நாலு ஓல்ட்டு வேணும்னு சொன்னால் அந்த இருபத்தி நாலு வோல்ட்டில் கரெக்டாக ப்ரீ செட்டை அலைன்மெண்ட் பண்ணி நாம் வந்து நுப்பாட்டிக்கிடலாம் இப்போ ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் மூணு பாயிண்ட் கூடுறதுனால ஒன்றும் ஆகாது அதனால் நாம் வந்து இப்போ இந்த பவர் சப்ளை போட மாட்டோம் அவுட்புட் ஓல்டேஜும் எடுத்துட்டோம் ஏதோ ஒரு வழியில் ஒரு சிந்தனை தோணுச்சு எனக்கு இப்படி பண்ணுனா எடுக்க முடியுமா நம்ம வந்து டிவிகளுக்கெல்லாம் மாற்றோம் அதே மாதிரி இதையும் சரி பண்ணலாமான்னு ஒரு யோசனை தோணுனால இந்த வீடியோவை உங்களுக்கு பதிவிட்ருக்கேன் இது மாதிரியான ஹோம் தேட்டர் சவுண்ட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு வந்துச்சுன்னா விடாதீங்க ட்ரை பண்ணி கஸ்டமர்களுக்கு செஞ்சு கொடுங்க ஏன்னா அந்த பொருள் வந்து வீணாக போயிடும் ஏன்னா இதை யூஸ் பண்ணலாம் இப்போ நான் வந்து நம்ம டிவிடி பிள்ளையரில் கலட்டினோம் பார்த்தீங்களா அதே இடத்துல இதை இன்சர்ட் பண்ணிடுவோம் இப்போ பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பவர் சப்ளை போர்டு நாம் வந்து ரிமூவ் பண்ணியிருந்தோம் அடிஷனல் பவர் சப்ளையை இங்கே ஆட் பண்ணியிருக்கிறோம் எல்லா ஸ்க்ரூவையும் போட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாமே ரெடியாக தான் இருக்குது இப்போ நாம் வந்து யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த கவர்ச்சி கண்ணியலின் கலக்கலை பார்க்கலாம் கஸ்டமர் வந்து அவங்க வீட்டில் யாரும் ஆள் இல்லாத நேரத்தில் இந்த கேசட்டை போட்டு பார்த்துருப்பார் ஊருக்கு விட்டுப்படம் ஓட்டியிருப்பாரா என்னென்னு தெரியலை கவர்ச்சி கண்ணிகளை போட்டதுனாலேயே இந்த பவர் சப்ளை புகஞ்சிருச்சா என்னென்னு தெரியல அதனால் நல்ல சாமி படம்களாக போட்டு பாருங்கள் நல்ல பக்தி பாடல்களை கேளுங்க இந்த மாதிரி பிட்டு படம்லாம் ஓட்டி டிவிடி பிளேயர்கள்லாம் புகைய வைக்காதீங்க இப்போ நம்ம வந்து இதை ஆன் பண்ணி பார்ப்போம் பவர் சப்ளைய இங்கே சுவிட்சு இருக்குது இப்போ ஆன் பண்ணுறேன் சப்பா சாமி ஓப்பன் ஆயிரியா என்ன ஒன்றையும் காணும் ஆஹா வந்து விட்டது ஹலோ சொல்லிட்டாங்கோ பார்த்துடலாம் வயவா பா ரெண்டாயிர ஓடுற 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 ஓடிடுச்சு அவடை பிள்ளை சித்தராக எல்லாரும் சேர்ந்து படம் வருமா என்ன அப்படின்னு சொல்லி டிவிடியை போட்டிருக்குறோம் இப்போ ஓப்பன் பண்ணுவோம் ஓப்பன் ஆகுதான்னு சொல்லி ஓப்பன் காணும் ஒரு தட்டு தட்டுனா வருது திரும்ப உள்ளே போகுது டால்பியா இது இருக்கா டால்பியும் சரி அது என்ன தான் டால்பி வருதுன்னு சொல்லி போட்டே பார்த்துருவோம் இப்போ ஸ்பீக்கர் வேர் ஜாயின் பண்ணலையோ ஸ்பீக்கர் வேர் எதுவும் கொடுக்காம இருக்குது ஸ்பீக்கர் வேரை கொடுப்போம் இப்போ நாம் வந்து வீடியோ அவுட்புட் வந்து இங்கேருந்து கொடுத்துருக்குறேன் இது வந்து ஒரு மினி எல்இடி டிவி தான் இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் எயிட் ஓம்ஸு இம்பிடன்ஸில் ஸ்பீக்கர் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க எயிட் ஓம்ஸு இப்போ ஏன்ட்ட இல்லாதனால நம்ம கடையில் இருக்கிற இந்த ஸ்பீக்கர்ல வந்து உங்களுக்கு வந்து செக்கப் பண்ணி காமிக்கிறேன் இது வந்து பார்த்தோம்னு சொன்னால் என்னென்ன வயர்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இது வந்து ரைட் ஒயரு இது வந்து சரௌண்ட் ஒயரு இது சென்ட்ரு சப் ஓபரு வந்து டுவெல் இன்ச்சு தான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் இப்போ நாம் வந்து டிவிடி பிளேயரை ஸ்டாண்ட் பை வந்து ரிலீஸ் பண்ணுவோம் ரிலீஸ் பண்ணியாச்சு ஸ்பீக்கர் டிவியெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டோம் இப்போ டிவி வந்து ரன்னாக ஆரம்பிச்சிருச்சு இப்போ வீடியோவை பிடுங்குற பாருங்க கரெக்டாக தான் ஓடுது ஆஹா நம்ம வந்து இந்த பிளேயரை வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ நீங்கள் வந்து சோனியோட ஹோம் தேட்டர் சிஸ்டத்தில் பார்த்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எங்கே நான் கூட வேறு என்னமோன்னு நினச்சிட்டேன் இது நல்ல பாட்டாக தான் இருக்குது பரவாயில்ல நான் கஸ்டமரை தப்பாக நினச்சிட்டணும் பரவாயில்ல இதை ரன் பண்ணிட்டோம் அடிஷனல் பவர் சப்ளை போட்டு ரன் பண்ணி எல்லாம் ரெடியாகி நீட்டாக ஓடுது இது மாதிரியான ஹோம் தேட்ரு சவுண்ட் சிஸ்டங்க வந்தால் இந்த மாதிரி முயற்சி பண்ணி ரெடி பண்ணி கொடுங்க கஸ்டமர்களுக்கு சவுண்டெல்லாம் நல்லா தான் இருக்குது எங்கட எங்களுக்குடிய வருதுன்னு ஒன்றும் தெரியலை சரவுண்ட் சிஸ்டமும் நல்லா இருக்குது இது மாதிரி நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் நண்பர்களே மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் இதுவரைக்கும் நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே என்று அன்புடன் நான் உங்கள் மனாடியோ நன்றி வாழ்க வளமுடன்